இன்றைய மன்னா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் வெட்கம் கடந்து வருவதில்லை என்று சொல்லி. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தடைகளை தகர்க்க ஆரம்பித்தார். அவர்கள் வாழ்வில் கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருஷங்கள் திருப்தியாய் கர்த்தர் நடத்தினார். எரிகோவுக்கு முன்பதாக வந்திருந்த பொழுது தேவன் துதிக்க சொன்னார். அவர்கள் துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். தடைகள் விலக ஆரம்பித்தது. தேவன் அவர்கள் முன்னேறி செல்லத்தக்கதான காரியத்தை செய்து அவர்கள் வாழ்விலே மகிமைப்பட்டார். ஆம், கர்த்தரை துதிக்கக்கூடிய நபர்கள் வாழ்விலே எல்லா தடைகளையும் விலக்கி அவர்கள் முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நாமும் நம் வாழ்விலே கர்த்தரை மாத்திரம் உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம், தடைகளை தகர்த்திருந்து முன்னேறி செல்லுவோம். தேவன் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.